அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஐயோ அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்க வீட்டோட மாப்பிளையா போறீங்க? முதல் நாள் மாப்பிள்ளைன்னு வச்சுட்டு வீட்டோட மாப்பிள்ள தானே அப்படின்னு உங்களை இலக்காரமா பாத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால அதை தாங்க முடியாது. அதை பாத்துக்கிட்டு நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்ல. அதனால நீங்க வட்டிக்காரனா போங்க, நான் மாப்பிளையா போறேன். வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கலாம், பொண்ணு எப்படி, அவங்க குடும்பம் எப்படி, அவங்க அப்பா எப்படி, அவங்க குளம் கோத்திரம்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. ஏ குதிரமுத்து, நல்ல ஐடியாவ நீ இப்பதான்டா சொல்ற. நான் வண்டிக்காரனா போறேன், நீ மாப்பிளையா வா. அண்ணே மோட்டர் சைக்கிள் கார வரா, வழி விட்டாதீங்க. ஏ அவன் எங்க அவசரமா போறா இருப்பான்டா. அவசரத்தை பார்த்தா உங்க கௌரவம் என்ன ஆகுறது? நீ அப்படி போறியா? சரி விடு பாத்துறேன். யோ கொஞ்சம் வழி விடுங்க. யோ முட்டாயா, நீ ஓரமா போங்க. யோ என்ன வழி விடும் சொல்ற, வழி விடாம போயிட்டு இருக்கீங்க. எவ்வளவு தூரம் போறீங்க பாக்கலாம். நான் உங்களுக்கு ஏய் திருத்து வண்டி அப்பா போச்சு. திருத்து முழுக்க கொண்டு வந்து மோட்டர் சைக்கிள் இங்க பாட்டானடா. எந்த ஊரா நீங்க? உங்களை இந்த ஊர்ல பார்த்ததே இல்ல. இறங்க வேணா கீழ. ஏய் இறங்க கீழ, இறங்க. இறங்குறியா? நான் ஏறிட்டு மாடா. அண்ணே அட, பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கா. கீழ இறங்க. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அவ்வளவு கத்த கத்த வழி விடாம போவீங்க? ஏண்டா என்னடா வண்டி ஓட்டு நீ, ஒப்பு போட்டு ஓடாதே. பேசுறா பேசு, என்ன பெரிய பிளைன் மவுத் காரன்ஸ்க்கு இதெல்லாம் சொல்ற, வாயத்திறந்து பேசுற. பேசு அம்மா. சொல்ற ஏண்டா வழி விடல சொல்ற. ஏய் ஐயா நீ சும்மா இருக்க மாதிரி, நீ சும்மா இருக்க. நான் கேக்குறேன், ஏண்டா அவர் சொன்னாரா வழிவிடு வழிவிடுன்னு சொன்னாரல்ற? அவர் அடிக்காதீங்க. சும்மா இருக்க மாதிரி அவர் சொன்னதுக்கு அப்புறம் நீ வழிவிடா ஓட்டுறீங்கன்னா உன் நெஞ்சில எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும் யார் தெரியுமாடா? சொல்றேன் நடக்கிறதே வேற. இது வரைக்கும் 15-20-30 கோபம் நிக்கிற முதலாளி. வரணுங்க முதலாளி, வரண்டா. ஏண்டா நீ வழிவிடு வழிவிடுன்னு சொல்லி நான் வழிவிடாம ஓட்டிட்டு வந்தனா? நான் வழிவிடலான்னு சொன்னேன், நீ என்ன சொன்ன? உங்க மரியாதை என்ன, உங்க கௌரவம் என்ன, வழி விடாதீங்கன்னு. இப்ப பாத்தீங்கல்ல, மரியாதை கன்னத்துல உழுகுது, கௌரவம் தோல் மேல உழுகுது. ஏண்டா உன் வேட்டி வேட்டி வேலை போற மாட்டானே? அவர வேட்டி, அவர வேட்டியா? அவத்து வேட்டியா? வேட்டியா என்ன வலிக்குதா? சட்டை கட்டுறா, கலட்டுறா சட்டையா, கழட்டா. இந்தாடா உன் ட்ரெஸ் வாங்கிடா, வண்டியை நீ ஓட்டி வாடா. நாய அவர்டா செயின் ஏடுறா ஏடுறா. அப்பா அப்பா வண்டி வந்தாச்சு, வண்டி வந்தாச்சு, மாப்பிள்ள வந்து போறா. சாவித்ரி சாவித்ரி ஒடியா, மாப்பிள்ள வந்தாச்சு. பத்தவங்க ஏடா, சீக்கிரம் சீக்கிரம் பத்தவங்க. மாப்பிள்ள தள்ளுறா. மாமா இத வந்துட்டு, மாமா மாமா சீக்கிரம் வண்டி கார்ற. நான் தான் மாப்பிள. நான் மாப்பிளையா? அவனையே கும்பிடுறீங்க? அவர் யாருங்க? பொண்ணோட அண்ணன். இருக்கட்டும், அப்ப உள்ள போலாமா? உள்ள வாங்க, பொண்ண பாக்கலாம். எங்க பொண்ணு? மாப்பிள்ள உள்ள. ஐயோ ஐயோ, இப்ப நான் மாப்பிள இல்லையா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நான் போட்டு வந்தேன்? எதுக்கு நான் இதெல்லாம் போட்டு வந்தேன்? எங்க அப்பா அங்க இருந்தா கெடுக்கிறான், இங்க வந்தா அங்க இருந்தே கெடுக்கிறான். ஒண்ணு கருப்பா சிகப்பா, அவன் எப்படி இருக்கான்னு கூட நான் பார்த்ததே இல்லையே. நீதான் பொண்ணா? என் பேரு சின்னராசு. உன் பேரு? சாவித்ரி. ஐயோ சாவித்ரி, அங்கி எஸ் இங்கி எஸ். ஓகே, நான் உன்னை கொஞ்சம் தொட்டுக்கிட்டுமா?
ஐயோ கோதுமா அல்வா மாதிரி இருக்கிற உன் கண்ணத்தை கொஞ்சம் கிள்ளிக்கிட்டுமா? ஐயோ பண்ணு மாதிரியே இருக்கியே. உன் கைய கொஞ்சம் புடிச்சுக்கிட்டுமா? எங்கே காத்து? ஐயோ இங்கேயும் மோதிரம் இங்கேயும் மோதிரம், சரியான காம்பினேஷன். என்ன பிடிக்கணும் அதுக்கு என்ன வழி? அது அக்காவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு மச்சான். ஒரு கால் கொஞ்சம் கம்மியா இருக்கா? இல்ல மச்சான், இந்த பாம்பு பிடிக்கிறவங்களை பார்த்தா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா அது அநியாய குடும்பமா இருக்கு. ஏதோ ஒரு 25 பாக்கெட் தண்ணி அரைச்சு ஊத்து சொன்னா ஊத்தலாம், ஒரு 10 மூட்டையை லாரியில ஏத்த சொன்னா ஏத்தலாம், பாம்ப பிடிக்க சொல்றீங்களேடா. ஒரு ஐடியா. என்ன மச்சான்? இந்த ஊர்ல பாம்பாடி இருக்கானா? பாம்பாடி இருக்க மச்சான். அவங்க கிட்ட ஒரு 25 ரூபாய் பணத்தை கொடுத்து, சரி, ஒரு நல்ல பாம்பை புடிச்சிட்டு வந்து, சரி, பல்ல புடுங்கிட்டு, சரி, வாய நல்லா தச்சிட்டு, சரி, பாம்பு இங்க எடுத்துட்டு வர சொல்லு. சரி, உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல்லு புடுங்க வருவா, அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு. பாம்பு வந்து படம் எடுத்து நிக்கி, அத பார்த்து உங்க அக்கா ஐயோ அம்மானு கத்துவா. நான் ஓடி போய் பாம்ப கப்புன்னு புடிப்பேன். பாம்ப புடிச்சா என்ன ஆகும்? அக்கா உங்களை கட்டி பிடிப்பாங்க. ரெண்டு பேரும் கட்டி புடிச்சா என்ன ஆகும்? கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆனா நீ என்ன ஆகும்? கொக்கால மச்சான் ஆவடா. மச்சான் பாம்ப புடிச்சு நீ அவளை பிடிக்க போறியா? அதுக்கு முதல்ல நான் பாம்ப பிடிக்கணும் பாரு. டேய், உங்க அக்கா வர்ற மாதிரி இருக்கு, போய் பாம்பாட்டி பாம்ப எடுத்துட்டு சொல்றான். சரி மச்சான், போடா. இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்கயா போன? கொஞ்சம் பொறியா, உனக்கு வேணா இன்னும் 10 ரூபாய் வாங்கியா? நான் வெளியில போறேன், இதை வச்சு 4 குடும்பம் பிழைச்சுக்கிட்டு இருக்கு. இத்துடு பாம்பு வச்சுட்டு பெருசா பண்ணா என்ன கொடுத்த 30 ரூபாய் எப்படியா? இது இத்தனை உண்டு பாம்பாயா? இத்தனை உண்டு பாம்பா இது பாரியா? இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும். இந்த சினிமாவில கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்கின பாம்ப புடிச்சு இவளை பிக்கப் பண்றேன் பார். இது எங்க குரநயத்தோட குட்டி. இது இப்ப நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் பாலும் வைக்க போறேன். இந்த பாம்ப நான் இப்ப கையால புடிக்க போறேன். ஐயோ, நீங்க பாம்ப கையாலே புடிப்பீங்களா? ஆமா. வேண்டாம் தம்பி, பாம்ப கையில புடிச்சீங்கன்னா உயிருக்கே ஆபத்து. அட போயா கண்ணாடி, கிண்டி தெரியுமாயா? கிண்டி அங்க பாம்பு பண்ணி இருக்க பாத்திருக்கியா? அதுல இத்தோத்த சோடு ராஜன் ஆகும்யா. அத இந்த தோல்ல நாலு இந்த தோல்ல நாலு தூக்கி போட்டு வித்த காட்டிருக்கையா? இது எனக்கு கொசுரு. அப்ப குயிக்கு குயிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க. நான் என்ன சொல்லல, பாம்பு சொன்னேன். பாம்புயா? என்னங்க இது? பேட்டரிக்கு சார்ஜ் ஏத்திக்கிறான். ஓஹோ, வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டானா? அதுக்கு முத நம்ம போய் பிடிச்சிடலாம். என்னையா இவ்வளவு பேர் இருந்து பெரிய நாக்கலாம் பூச்சி மாதிரியா இருக்கு? ஒரு மாதிரி அவன் கத்துறான். வேணா, அது விஷ பாம்பு, ஒரே கொத்த கொத்தி போடுவ, மரியாதை ஓடி போயிரு. எங்களுக்கு தெரியாது, 25 ரூபாய் கொடுத்து பாம்பு செட்டப் பண்ணி பல்ல புடிஞ்சி உங்க காதல டவலப் பண்ணிருக்கீங்களா? உங்க காதல ஜவ்வாக்குறம் பாருங்க. இதெல்லாம் யாரு கூட சொன்னது? அது ஒட்டு கேட்டேன். ஒட்டு கேட்டியா? மாமா கையாலே பிடிப்பாரு, போங்க. என்ன கையால பிடிக்கிறது? நான் விரல்லே பிடிக்கிற பாரு. பாம்பு வாயை தச்சிருக்குன்னு சொன்னானுங்க, இப்ப கடிக்குது. என்ன பாம்பு கடிக்குது? பாம்பு கடிச்சிருச்சா? என்ன மச்சா? என்னடா பாம்பு கடிக்குது? நம்ம செட்டப் பண்ண பாம்ப பாம்பாட்டிக்காரன் எடுத்துட்டு போயிட்டான் மச்சான். அப்ப இது இது ஒரிஜினல் பாம்பு. அட, இது ஏன்டா முன்னாடியே சொல்லு? கேக்க சொல்ல விட்டீங்க. இப்ப மட்டும் ஏன்டா சொல்றேன்? ஒண்ண கடிச்சிருக்கு பாம்பு, ஒண்ண கடிச்சிருக்கு. டேய், அவர் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போடா. ஓகே ஓகே, எடுத்துட்டு போங்கப்பா.
நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் உச்சம் நம்மள கடிக்குமா அது அது கருணாய் அதை கடிச்சிருச்சு நீ வா இங்க என்ன நடக்குது இதுதான் சந்திர கிரகணம் அப்படின்னா பாம்பு சந்திரனை கவ்வுது எது பாம்பு அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணில் பாரு எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும்